அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இரவு தூங்கி எழுந்ததும் இந்த அமலை செய்தால் இந்த அமலை செய்யக்கூடியவர்கள் அத்தனை நபர்களும் அல்லாவினுடைய பொறுப்பிலே அன்று நாள் முழுவதும் சென்று விடுகின்றார்கள். அது மட்டுமல்ல, அதுக்கு பிறகும் இது எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இந்த அமல் தருகிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 1163வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், காலை நீங்கள் எழுந்ததும் சுபுஹுடைய அந்த ஃபஜ்ருடைய கடமையான 2 ரக்காயத்தை நீங்கள் தொழுதால் அன்று நீங்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கின்றீர்கள். இவ்வாறு அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கக்கூடிய உங்களை வரம்பு மீறி யாராவது நடந்து கொண்டால் அது குறித்து நாளை மறுமை நாளிலே விசாரிக்கப்படுவார்கள் அந்த மனிதர்கள். பிறகு அவர்கள் முகம் குப்புற நரகத்திலே தள்ளப்படும் நிலைக்கு ஆளாவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அருமை தோழர்களே, ஃபஜ்ரை தொழுதால் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் நாம் சென்று விட்டோம். அன்றைய தினத்திலே நம்மை யாராவது துன்புறுத்தினால், வரம்பு மீறி நம்மிடம் நடந்தால், அவர்கள் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் முன்பாக நிறுத்தப்பட்டு, என் பொறுப்பிலே இருந்தவர்களை நீங்கள் எப்படி வரம்பு மீறி நடந்திருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு முகம் குப்புற அவர்களை நரகத்திலே தள்ளுகின்றான் என்றால் இந்த தொழுகையினுடைய பாக்கியம் எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்கள். அன்று நாள் முழுவதும் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே நாம் இருக்கிறோம். ஆக ஃபஜ்ருடைய அந்த கடமையான 2 ரக்காயத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் தொழுது வருவோம்.